இந்த வீடியோக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் முட்டை வந்து இங்கே வைக்க வேணாம், ஏன்னா இந்த நம்மளோட ஃப்ரிட்ஜ் கண்டென்ட்லாம் கேட்ட ஒரு டெக்னீஷியன்ட்ட கால் பண்ணி, எங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோம், ஃப்ரீசருக்கு மூடி இல்லை, அதனால் எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கடுத்து இந்த மிடில் லேயர், இந்த மிடில் லேயரில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ இவங்க வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க, கரெக்டாக தான் வச்சுருக்காங்கன்றது பார்ப்போமா. ஆப்சிகம் வெட்டி வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து மீதி போன பொருள் தானேயா, ஸோ இதை வந்து அப்பர் லேயரில் தூக்கி வச்சிடலாம். நைட்டு பழுக்கும்போது எத்திலின் கேஸ்லாம் வெளிவிடும்போது மற்ற காய்கறி மேலே போய் பார்த்து பட்டு சீக்கிரமே மற்ற காய்கறிகள் மஞ்சளாக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில் மீதி போன குழம்பு, கடையிலேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகள், பழங்கள், அப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர கறி, நாளைக்கு வச்சுக்கலாம், உள்ளுக்கு தூக்கி போடணும், ஃப்ரீசர்லேயே படுத்துங்கிற மீன், இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் அடைப்போம். ஆனால் எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வச்சா அது உள்ளே இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகளுக்கும் சரி, அதை சாப்பிட்ற நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்றது தெரிஞ்சு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமா, கிடையாது. அதனால இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு அடுக்குலையும் எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்கிறது சரிதானா இல்லை சரியில்லைனா வேறு எந்த மாதிரிலாம் பொருட்கள் வைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம நேரடியாகவே பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல அப்பர் லேயர், இந்த மேல் இருக்கக்கூடிய இந்த லேயரில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் திறந்ததும் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதாவது நம்ம காலையில் வச்சுருந்தது மீதி இருக்கும், மீதி குழம்பு இருக்கும், மீதி சட்னி இருக்கும், அந்த மாதிரியான குழம்பு எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. கரெக்டு, இவங்களும் மீதி இருக்க மாவு தான் வச்சுருக்காங்க, கொஞ்சமாக இருக்கனால மாவு வச்சுருக்காங்க. ஸோ அப்பர் லேயரில் நம்ம மீதி இருக்கக்கூடிய பொருட்கள், மீதி இருக்கக்கூடிய குழம்பு, மீதி போன சட்னி, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கலாம். அது போக கீரைகள் இந்த அப்பர் லேயரில் வச்சுக்கலாம். கீரைகள் எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா, கட்டை வாங்கிட்டு வந்து உடனே இந்த அப்பர் லேயரில் வைக்காமல் அந்த கீரை கழுவிட்டு ஒரு கவரில் சுற்றி இந்த அப்பர் லேயரில் வச்சுக்கலாம். நான் கீழே தான் வைப்பேன், காய்கறிகள் இருக்கக்கூடிய இடத்துல வைப்பேன் அப்படின்னா அது வைக்க வேண்டாம், ஏன் அப்படின்றத கீழே வரும்போது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த மிடில் லேயர், இந்த மிடில் லேயரில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம கறி வாங்கிட்டு வருவோம், மீன் வாங்கிட்டு வருவோம், அப்புறம் கடல் வாழ் உயிரினங்கள், நண்டு, இறால் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே சில டைம் என்ன பண்ணுவோம், ஃப்ரீசர்ல தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஃப்ரீசர்ல தூக்கி போட்டு அப்புறம் டீஃப்ரெஸ் பண்ணி அதை அப்புறம் குத்தி குத்தி வெளியெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாகவே இந்த கறி, மீன், கடல் வாழ் உயிரினங்கள், என்ன அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மிடில் லேயரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிடில் லேயரில் அது சும்மா வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட தண்ணி எல்லாமே ஊற்றி தேர்ட் லேயரில் வந்து விழும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே ஒரு தட்டு வச்சு அதில் ஒரு அந்த கறி எல்லாமே வச்சு அதுக்கு மேலே வச்சோம்னா தண்ணி வழியாது. செகண்ட் லேயர், இந்த மிடில் லேயரில் கறி எல்லாம் வச்சுக்கலாம். அப்போ நான் கறியே இல்லாத அன்னைக்கு அந்த லேயர் என்ன சும்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் மாவு இருக்கும் இல்லையா, எல்லா இருக்க எல்லா நாளுமே மாவு கண்டிப்பாக இருக்கும், இட்லி மாவு, தோசை மாவு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மிடில் லேயரில் வச்சுக்கலாம். இந்த தேர்டு லேயரில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, பால், முட்டை, தயிர், சீஸு, இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இந்த தேர்டு லேயரில் வச்சுக்கலாம். சரி, எதுக்காக இந்தந்த இடத்துல இந்தந்த பொருள் தான் வைக்கணும், இத்தனை நாள் அங்கே என்ன அப்படியா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம், கூலிங்காக இருக்கும், எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம இருந்தோம் இல்லையா. ஆனால் நான் நிறைய ஆர்டிக்கல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசர் பற்றி படிக்கும்போது, த டெய்ரி கவுன்சில் ஆஃப் கலிஃபோர்னியா அண்ட் அமெரிக்கன் எக் போர்டு, இந்த ரெண்டு அமைப்புகளும் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாகவே பால், முட்டை எல்லாத்தையுமே இந்த தேர்ட் லேயரில் வச்சோம் அப்படின்னா, தேர்ட் லேயரில் குளிர்நிலை அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் கெட்டு போகக்கூடிய பொருள் எதுவுமே ஈஸியாக கெட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமே பாலை இந்த மாதிரி டோர்ல வைக்கிறது, ஃப்ரீசர்ல வைக்கிறது அந்த மாதிரி தவிர்த்துட்டு இந்த மாதிரி தேர்ட் ஃப்ளோர்ல வைக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து மிடில் லேயரும் லோயர் லேயரும் பார்த்தாச்சு. இப்போ இவங்க வீட்டில் எப்படி வச்சிருக்காங்க, கரெக்டாக தான் வச்சிருக்காங்கன்றது பார்ப்போமா. இதுல வந்து கேப்சிகம் வெட்டி வச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து மீதி போன பொருள் தானேயா, ஸோ இதை வந்து அப்பர் லேயர்ல தூக்கி வச்சிடலாம். இன்னொன்று, இதில் வந்து பொடி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அந்த பொடியை வந்து நம்ம டோரில் வைக்க வேண்டியது இது, இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், நம்ம டோரில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே வச்சுக்கலாம். அப்புறம் தேர்ட் லேயரில் கரெக்டாக பால் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் பால் வந்து பாதி ஊற்றிட்டு பாதி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ தேர்ட் லேயரில் அவங்களும் வச்சுருக்காங்க. தேர்ட் லேயர்லையுமே பின்னாடி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற பொருட்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் புளி கரைச்சி வச்சது வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மாவு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவுக்கு ஓகேவாக தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டோர். இந்த டோரில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா,
நமக்கு பொதுவாகவே இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டையை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் முட்டை வந்து இங்கே வைக்க வேணாம், ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு டோரில் வந்து வெப்பமும் குளிரும் மாறி மாறி இந்த இடத்துல வந்து வரக்கூடியது, ஈஸியாக கெட்டு போகக்கூடியது அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம பால் இதெல்லாம் இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்களே சில டைம் நோட் பண்ணி இருந்துக்கலாம், நான் இங்கே ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் ஆனால் பால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் நீங்கள் டோரில் வச்சுருந்துருப்பீங்க. ஏன்னா இந்த டோரில் வந்து கான்ஸ்டண்ட்டாக குளிர் மட்டும் இருக்கும் கிடையாது, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து குளிரும் வெப்பமும் மாறி மாறி வரக்கூடியது. அதனால் இந்த இடத்துல ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருள் எதையுமே வைக்க வேண்டாம். அது தவிர வேறு என்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம், தண்ணி வச்சுக்கலாம், ப்ரெட்டு, அப்புறம் எசன்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி எசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி, சுக்கு, மிளகு இந்த மாதிரியான சுவையூட்டிகள்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த சுவையூட்டிகள்லாம் இங்கே வச்சுக்கலாம். அது போக இந்த ஊறுகாய், ஜாமு, கெச்சப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே மேலே முட்டை அட்டை இருந்தனால முட்டை வச்சுட்டாங்க, ஆனால் இனிமேல் முட்டையை எப்போவுமே தேர்ட் ஃப்ளோரில் வைக்கலாம். சில பேர் வீட்டில் இந்த இடத்துல முட்டை படம் போட்டிருக்கோம், அப்போ நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரிட்ஜோட ஆர்கனைஸ்டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி எந்த ஆர்கனைஸ்டும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம இந்த முட்டை அட்டையை வந்து தேர்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட், அந்த இடம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் மாவு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி மாவு, ரவை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பாஸ்தா, ஊறுகாய், கெச்சப்பு, அப்புறம் நட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இவங்க வச்சதுலையுமே சில பொருள் வைக்கக்கூடாததும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்க்க போகிறது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பிளேட்டு. இதுக்குள்ளே பொதுவாகவே என்ன அப்படின்னா, காய்கறி வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மனசுலையும் இருக்கும். கண்டிப்பாக இது காய்கறி வைக்கக்கூடிய இடம் தான். ஆனால் காய்கறிகளும் பழங்களையும் சேர்த்து சில பேர் வீட்டில் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பழத்துலேருந்து சில லைட்டு பழுக்கும்போது எத்திலின் கேஸ்லாம் வெளிவிடும்போது மற்ற காய்கறி மேலே போய் பார்த்து பட்டு சீக்கிரமே மற்ற காய்கறிகள் மஞ்சளாக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பழத்தையும் காய்கறியையும் ஒரே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைலாம் தவிர்த்துக்கலாம். அப்போ வேறு எப்படி வைக்கிறது, ஃப்ரிட்ஜுக்கு தனித்தனியாக வாங்க முடியுமா, காய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜு பழத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி கிடையாது. இப்போ நம்ம காய்கறி வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பேக் மாதிரி போட்டு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் ஒரு பேக் மாதிரி கடையில் இருக்கும், அந்த பேக் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு பேக் போட்டு இதில் டஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழங்களுக்கும் போட்டு இதில் வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் நடுவில் ஒரு ஸ்லைடு மாதிரி கொடுத்து ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிற ஃப்ரிட்ஜு மாதிரி மாடல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லாதனால என்ன பண்ணலாம்னா, ஒரு பக்கம் காய்கறிகள் ஒரு பக்கம் பழங்கள் போட்டு வச்சுட்டாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். இப்போ இந்த ஃப்ரீசருக்கு வரலாம். இந்த ஃப்ரீசருக்குள்ள என்னென்ன பொருள்லாம் வைக்கலாம், அதுக்குள்ள வைக்கிறதே கறி வாங்கிட்டு உள்ள தூக்கி போடுவோம், மீன் வாங்கிட்டு உள்ள தூக்கி போடுவோம், பால் வாங்கிட்டு உள்ள தூக்கி போடுவோம், அப்புறம் இந்த ஐட்டம்லாம் தான் வைக்கிறதுக்கு எந்தெந்த இடம் அப்படின்ற பார்த்தாச்சே, இனி உள்ளுக்க வேலை இல்லைங்க. ஆனால் உள்ளுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் கெட்டி ஆகிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சூப்பு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும், கூலிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறது. என்னடா ஃப்ரீசருக்கு மூடி இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா, நானும் இப்படிதாங்க வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், என்னடா ஃப்ரீசருக்கு மூடி இல்லைன்னு. நம்மளோட கேமராமேன் தம்பி கிஷோர் தம்பி சொல்கிறாங்க, அக்கா எங்கள் வீட்டிலேயே அப்படிதாக்கா இல்லை அப்படின்றான். உடனே பயந்து போய் நம்மளோட ஃப்ரிட்ஜ் கண்டென்ட்லாம் கேட்ட ஒரு டெக்னீஷியன்ட்ட கால் பண்ணி, ஏங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோம், ஃப்ரீசருக்கு மூடி இல்லை, அதனால் எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மூடி இல்லாட்டில் அப்படின்னாலும் கூலிங் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன், அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையும் இந்த மாதிரி மூடி இல்லாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே சில பொருட்களை கொண்டு போகக்கூடாதாங்க. அதாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கக்கூடாத சில பொருட்கள்லாம் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த தண்ணி காய்கறிகள்னு சொல்லுவாங்கள்ல, பரங்கிக்காய், பூசணிக்காய், அப்புறம் இந்த கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம், அப்புறம் நம்ம அடுப்பில் ஏதாவது சமைச்சிருப்போம், எண்ணெய் பொறிச்சிருப்போம், அந்த எண்ணெயை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அந்த மாதிரியான எண்ணெய் ஐட்டங்கள், அப்புறம் நட்ஸு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது போக தக்காளியை கொண்டு போய் உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்றியம்மா, தக்காளி விற்கிற விலைக்கு அழுகி போக சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் எதுக்காக தக்காளியை உள்ள வைக்கக்கூடாது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படித்தப்போ, முன்னாள் துணை உணவு ஆசிரியர் கிரிப்டோ லோப்டஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தக்காளி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அதோட தரமும் சுவையும் மாறிக்கிட்டே இருக்கும். மற்ற காய்கள்கிட்ட ஏதாவது நாற்றங்கள் இருந்துச்சுன்னா அந்த காய்கறியோட நாற்றங்கள் தக்காளிக்கு வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய கேபபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தும் போது நம்ம நிறைய பேர் வீட்டில் நிறைய உள்ளுக்க வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் திறக்கும் போதே உள்ளுக்க வந்து எல்லாம் முது முதுன்னு கொட்டுற மாதிரியான ஃப்ரிட்ஜ்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி அடுக்கி வச்சிருக்கும் போது உள்ள கூலிங் கெப்பாசிட்டி உள்ளுக்கு வந்து சர்க்குலேஷன் ஆகும் இல்லையா, கூலிங் அது வந்து ரொம்ப கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான மாவு ஐட்டங்களை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு எந்தெந்த பொருட்கள் ரொம்ப கெட்டு போகக்கூடிய பொருட்கள் தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த கூலிங் பிரச்சனை வராதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு புது பாடமா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பொதுவான சில ஃப்ரிட்ஜுக்கு மட்டும்தான் பொருந்தும். சில பேர் வீட்டில் பிராண்டடான ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜா இருக்கும், இல்லை ஃப்ரீசருக்கு மட்டும் தனியே டோர் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலையுமே இந்தந்த பொருட்களை இந்தந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரிட்ஜில் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம் கூட. முன்னாடி காலத்துலலாம் யார் வீட்லையுமே ஃப்ரிட்ஜே இருக்காதுங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜே பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த ஃப்ரிட்ஜை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தானே நல்லது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே சில உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜு வெடிக்குமா, ஸ்டெபிசர் இல்லாமல் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணலாமா, இப்படி உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ்லாம் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கான பதிலை ஏற்கனவே நம்மளோட தேனி இடைவெளியில் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த எண்டு கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.